இந்த மூவியோட ஸ்டோரி ஹீரோயினோட வயசு வந்து நாற்பது இவங்களுக்கு ஆகி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட வயசு ஒரு பன்னெண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க இவங்க ஒரு ஆடு மேல ஒரு வெப்சீரிஸ் எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைரக்ஷன் பண்ணும்போது அந்த வெப்சீரீஸ்ல வேற ஹீரோ போடணும் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ போனாங்க அந்த ஹீரோவுக்கு வந்து வயசு இருபத்தி ஒன்பது அந்த ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் வந்து காதல் உண்டாகுது இந்த நாற்பது வயசு பெண்மணிக்கும் இருபத்தி ஒன்பது வயசு பையனுக்கும் காதல் வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அவருக்கு அவங்க மேலே என்னென்ன சந்தேகங்கள் வரும் பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்து கதையை எடுத்து கொண்டு போறாங்க இந்த கதை வந்து ஓகே பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு இந்த கதை வந்து இங்க ஆப்டபுளா இருக்காது ஆனா பாரினர்ல இருக்கவங்களுக்கு இது செட் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்து ரிலீஸ் ஆகி அங்கே பெரிய கிட்ட இருக்கு இங்க தமிழ் டபுள்ல இந்த படம் இப்பதான் அவைலபிளா இருக்கு இத பார்க்கும் நம்ம நாட்டுக்கு இது கண்டிப்பா செட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவன் அம்மாட்ட ஓப்பனாக வந்து பேசும் இந்த மாதிரி வந்து நான் ஒரு பையன் லவ் பண்றேன் அப்படிங்கிற வந்து பன்னெண்டு வயசுலயே வந்து சொல்லுவாள் இந்த அம்மா இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா தான் லவ் பண்ற லவ்வாரா வந்து தான் வீட்டுலாம் கூட்டுடுவாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க லீங்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க டேட்டிங் பண்ற மாதிரிலாம் காட்டுவாங்க இந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ நம்ம இந்தியாவோ இது வந்து கண்டிப்பா அப்டபிளா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தான் கமெண்ட் பண்ணுங்க